சர்வசக்தித்வத்தாலே ஈஸ்வரன் ரக்ஷகங்கர்த்த ஞாபகப்படுத்துகிற அனைத்து வல்லமை படைத்தமை சக்தி உடைமை இதாலே மகாராஜ பிரபுதிகளுடைய அச்சம் தீரும்படி பண்ணியருளினார். மகாராஜர் சுக்ரீவர் சுக்ரீவர் முதலானவருடைய அச்சத்தை தீர்த்தார். இதோட 6வது அதிகாரம் முற்றிற்று. சரண்ய வைபவ பிரகாசம் முடிந்தது. இனிமே 7வது அதிகாரம். இது கொண்ட நீண்ட அதிகாரம். ராமன் இப்ப கதை சொல்றான். ரொம்ப துர்தசை. ஒருத்தர் விபீஷணன் காத்துட்டு இருக்கா, எப்படி கடலை தாண்டறதுன்னு தெரியல. அக்கறையிலே சீத்தை சிறப்பட்டிருக்காள். இவருக்கோ நாடே படுத்து. இந்த துர்தசையிலே குட்டி குட்டி கதையா 3 கதை சுக்ரீவனுக்கு சொல்லி, சுக்ரீவா இந்த கதைப்படி பார்த்தா கூட நம்ம விபீஷணர் விட்டுவிட முடியாதே. சுக்ரீவனுக்கு இந்த கதை புரியவே இல்லை முதல்ல. ராமன் எதுக்கு இந்த கதை சொல்றார்? நம்ம என்னமோ வந்தவனை கொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தா, இவர் ஏதோ மெதுவாக கதை சொல்லிட்டு இருக்காரே. கண்ணனும் கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரோ இல்லையோ. யுத்த பூமியில ரெண்டு கட்சி நிற்கிறது. இங்க 11 அக்ஷௌகிணி, அந்த 7 அக்ஷௌகிணி. ரெண்டு பேரும் எந்த நிமிஷம் யுத்தம் ஆரம்பிக்கும் கொல்லணும்னு காத்துருக்கிறச்சே, இவர் ரொம்ப நிதானமா பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி பகிர்தம் அஷ்டாமி பிரயதாத்மனாக நியதம் குரு கர்மத்வம் கர்மஜாயோக்ய கர்மணா. உன் கர்மத்தை விடாம செய்யி. புஷ்பத்தை எடுத்துட்டு வா, துளசி எடுத்துட்டு வா, தீர்த்தத்தை கொண்டா, வாழைப்பழம் கொண்டா, ஏதோ ஒன்னை எனக்கு சமர்ப்பி. யார் என்னை விட்டு பிரிய மாட்டேன்னு ஆசையோடு இருக்கானோ அவனுக்கு நான் புத்தியோகம் கொடுக்குறேன், அவன் மோட்சத்துக்கு போறான். அர்ஜுனன் பார்க்குறான், சண்டையை பற்றி எதான்னு சொல்லுவரான்னு பார்த்தா, அதை தவிர எல்லாத்தையுமே சொல்லிட்டுருக்காரு. என்னால் அவன் அறிந்த அத்தனை நல்லதே சொல்லிட்டார். பராசர பட்டர் சாதிக்கிறார். அர்ஜுனனுடைய பிரார்த்தனை கார்பண்ய தோஷோபகத ஸ்வபாவ பிருச்சாமித்வாம் தர்மசம்மூட சேதாக யச்ரேயஸ்யான் நிச்சிதம் ரூஹிதம் மே சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம். எனக்கு எது பண்ணுறதுன்னு தெரியாமல் மயங்கிவிட்டேன். இது தர்மமா அதர்மமானு எனக்கு புரியலே. மயங்கி இருக்கிற எனக்கு நல்வார்த்தை சொல். இதான் கேள்வி. பதில் சொல்றார் பட்டர். அப்ப கண்ணன் தனக்கு தெரிஞ்ச நல்வார்த்தை எல்லாத்தையும் சொல்லிட்டார். அவனுக்கு தெரிஞ்சது என்னென்ன உண்டோ உபனிஷத் அர்த்தங்களை 700 ஸ்லோகத்தை கொடுத்தார். எங்கே ரெண்டு பேரும் சண்டைக்கும் வெற்றத்துக்கும் காத்துருக்கிறதுக்கு நடுவிலே. ஆக பகவானை பொறுத்த வரைக்கும் அல்லது ரிஷிகள் ஆழ்வார் ஆச்சாரியர்களை பொறுத்த வரைக்கும் விஷயம் உயர்ந்ததானால் அது எங்கும் சொல்லத்தக்கது. அது எங்கே சொல்லுகிறோங்கிறது முக்கியமல்ல. அது உலைக்களத்திலா சண்டைக்களத்திலா அல்லது பிணக்குவியலுக்கு நடுவிலேயா ஸ்மசான பூமியிலேயா என்பது முக்கியமில்லை. அங்கு சொல்லப்பட வேண்டிய தர்மமானால் அது சொல்லப்பட வேண்டும். அந்த பிரகிருத்தியில் தான் இப்போ அதே பிரக்கிரியையில் ராமன் மேற்கொண்டு சொல்ல போறார். 3 கதை. 1 வியாக்ரவானர சம்மாதம், புலிக்கும் குரங்குக்கும் நடந்த சம்பாஷணம். இன்னொன்று கபோதோபாக்கியானம் புறாக்கதை. புறாக்கதை, புலி குரங்கு கதை, சிபி சக்கரவர்த்தியினுடைய கதை. இந்த 3 கதையும் சொல்லிட்டு என்னை பார்த்தாலும் இவனை கைவிட முடியாது, உன்னை பார்த்தாலும் கைவிட முடியாது. சுக்ரீவா நீ குரங்கு ஜாதி இல்லையா? ஏற்கனவே ஒரு குரங்கு எப்படி காலில் விழுந்தவனை காப்பாத்திருக்குன்னு நான் சொல்றேன், அதை முதல்ல கேட்டுக்கோ. அந்த குரங்கு தானே நீயும். அப்ப நீயும் காப்பாற்ற வேண்டாமோ? எங்க மூதாதையர் சிபி சக்கரவர்த்தி, அவர் எப்படி ஒரு புறாவை காப்பாத்தினார்னு சொல்றேன், அதுக்காகவான என்னை நீ காப்பாற்ற விட வேண்டாமோ? என்னை பார்த்தா ஒரு கதை, உன்னை பார்த்தா ஒரு கதை, ரெண்டு கதையிலிருந்து நாம் கைவிட முடியாதுன்னு தெரிந்துகொள். இனி கதை என்னான்னு வாசிப்போம். இந்த கதை இவ்வளவு தான். அதனால் கொஞ்சம் வேகமாக படிச்சுட்டாலும் அப்படியே கூட காது கொடுத்து கேண்டு வாங்க. தேசிகன் இடத்துல நிறைய பிரமாணங்கள் எடுத்திருக்கார். பிரமாணம்னா மேற்கோள்கள். எங்கெங்கேயோ இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை எடுத்து எடுத்து காலில் விழுந்தவனை காப்பாற்றாவிட்டால் எல்லா அனர்த்தங்களும் பாபங்களும் வரும். காப்பாற்றினால் இந்த லோகத்திலையும் நல்லது நடக்கும், அந்த லோகத்திலையும் இடம் கிடைக்கும். இது இப்போ ராமன் சொல்ல முற்படுவது. சரணம்னு ஒருத்தர் வரார், நான் காப்பாற்றாம விட்டுட்டேன், அந்த பாவம் எனக்கு ஊட்டினுடும். இன்னொன்று இந்த சரணாகத்தர் ஒருத்தர் சரணாகி பண்ணிட்டாரோ இல்லையோ, அவருக்கு எப்படியுமே நன்மை ஏற்பட்டுவிடுமா. ஒருவேளை ஏற்றுக்க வேண்டி ஏற்றுக்காம தள்ளி விட்டுட்டாலும் அப்போ பிராணம் போயிடும். பிராணம் போயிட்டாலும் ஏற்று யார் ஏற்றுன்னு இருக்கணுமோ அவனுடைய புண்ணியங்களை இவன் எடுத்துட்டு சொர்க்கத்துக்கு போடுவனும். ஒருத்தன் சரணாகதி பண்ணி ஏற்றுக்க வேண்டியவர் ஏற்றுக்கலேன்னு வச்சுங்கோ, ஓ அப்போ போயிட்டானேன்னு நினைக்க வேண்டாம். இந்த சரீரம் இப்போ போயிடும் அவ்வளவுதான். ஆனால் அந்த ஆத்மாவுக்கு கைவிட்டவனுடைய மொத்த புண்ணியங்களும் கிடைக்கவும் களைப்படும். அதனால் ஒன்றும் அவர் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் சரண்யன் பாடு பார்ப்போம்.
அவர் ஏத்துனுட்டா எல்லா நன்மையும் கிடைக்கும். அவர் ஏத்துக்காட்டா இப்பவும் அவருக்கு லோகத்துல அபவாதம் ஏற்படும். இப்படி காலில் விழுந்தும் கடைசியில் கை விட்டுட்டாரே, இந்த லோகமும் தூஷிக்க போறது. ரெண்டாவது, இவருடைய இருந்த புண்ணியம்லாம் அவனோட படுத்தேன், அப்படி இருக்கச்சு இவருக்கு பரலோகமும் கிடைக்க போறது இல்லை. ரெண்டையும் புரிஞ்சுக்கோ சுக்ரீவா என்ன இந்த கதையில தெரிவிக்கிறார். சற்றே ஆழ்ந்த கருத்துகளும் உண்டு. கதைக்கு மேலே கருத்தை வச்சிருக்கார், ஆனால் அந்த கதைங்கிற வெள்ளப்பாக தடவி ராமன் கொடுக்குறார். இப்போ உனக்கு சட்டுன்னு சொன்னா புரியாது சுக்ரீவா, இப்படி கேட்டுக்கோன்னு சொல்லுகிறார். பரம தர்ம நிர்ணயம், எது பரமமான தர்மம், சரணாகதனை காப்பது பரமமான தர்மம். இவ்வளவுதான் பதில். ஒரு நிமிஷம் முடிஞ்சு போயிடுச்சு சுவாமி, இதுவே தேவையில்லையேன்னு தோணும். எது உயர்ந்த தர்மம், தலை சிறந்த கடைசி தர்மம் எது, தன்னை விட உயர்ந்தது இல்லாத தர்மம் எது, சரணாகதனை காத்தல், உயிரை கொடுத்தாவது சரணாகதனை காத்தல், இதுதான் தர்மம். இப்படி தம்முடைய சுவாவத்தையும் பிரபாவத்தையும் வெளியிட்டு தன் இயற்கையான தன்மை தன்னுடைய பெருமை இதை வெளியிட்டு மேல் இவன் துஷ்டனேயாகிலும் நாம் அசக்தரேயாகிலும் பிராணபர்யந்தமாக சரணாகத ரட்சணம் பண்ண வேண்டும், இதுவே பரமதர்மம். ராமன் அடுத்து சொல்றார், இவன் துஷ்டனாவே இருக்கட்டும், நான் சக்தி இல்லாதவனாவே இருக்கட்டும், என்ன இப்ப சுக்ரீவனுக்கு என்ன சந்தேகம் வந்துருத்து, நமக்கே என்ன சந்தேகம் வரும், நாம சரணம்னு போய் நிற்கிறோம், பெருமாள் ரொம்ப சக்தர்னு சொல்லிட்டார், அதனால ஏத்துக்கிறேன் உண்ணாகாதுன்னுட்டார். ஒருவேளை சக்தி இல்லாதவன் இடத்துல நாம சரணாதி பண்றோம்னு வச்சுப்போம், அப்ப அவர் கை விட்டுடலாமா என்றால், இப்ப அடுத்த வாதம் சொல்றார், சக்தி இல்லாமலே நாம் போயிட்டாலும் சரணம் ஒருத்தர் வந்திருக்காரு இல்லையா, வந்தவர் துஷ்டனாகவே இருந்தாலும் அவன் துஷ்டனா இருக்கட்டும் நல்லவனா இருக்க வேண்டாம், எனக்கு சக்தியே இருக்க வேண்டாம் அசக்தனா இருக்கட்டும் என்றாலும் பிராணபரியந்தமாக ஒருவேளை இது காப்பாத்துறதுனால என் உயிர் போடுமோன்னா, உயிர் போனாலும் கூட சரணாகதனை காத்தாக வேண்டும். அப்ப வருபவன் குற்றவாளி ஆகவுமாம், காக்க வேண்டியவனுக்கு பெருமை இல்லாமல் போகவுமாம், அல்லது நமக்கு பிராணனே போகிற நிலை ஏற்படுவுமாம், கண்டிப்பா சரணாகதனை காத்தல் வேண்டும் என்னும் இடத்தை கபோத உபாக்கியான சகிருத கண்டு மகர்ஷி காதா விதி முகத்தாலே அருளி செய்கிறார். கபோதம்னா புறா, புறா கபோத உபாக்கியம்னா புறா கதை, புறா கதையோட சேர்ந்த சகிருத அதோட கூடியிருக்கிற கண்டு மகர்ஷி கண்வருடைய திருக்குமாரர் கண்டு, கண்டு கீதா இன்னொரு நாலரை ஸ்லோகம் ராமன் இந்த இடத்துல உதாகரிக்கிறார். இதெல்லாம் யுத்த காண்டத்தில் இருப்பது. கண்டு கீதையிலே அவர் ரொம்ப பறக்க சரணாகதர்களையும் அவர்களை காக்க வேண்டிய முக்கியத்துவத்தையும் பற்றி பேசியிருக்கார். அதைத்தான் ராமன் இங்கே படுத்து சொல்ல போறார், அருளி செய்கிறார். ஸ்ரூயதேகி கபோதேன சத்ருகு சரணமாகதா அர்ச்சிதச்ச யதான்யாயம் யதான்யாயம் ஸ்வைஷ்ச மாம்சைஹி நிமந்திரிதா. ஸ்ரூயதேகி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் என்றோ, மகாராஜரே உமக்கு மட்டும் இந்த கதை தெரியாதா, இந்த கதை ரொம்ப பிரசித்தமாக கேள்விப்பட்டிருப்பீரே. கம்பரும் கம்பராமாயணத்தில் சொல்லியிருக்கார், வேதத்தின் விழிமிதன்னு வேதத்தில் ரொம்ப பிரசித்தமான கதை இது. அதை ராமன் சுக்ரீவனுக்கு எடுத்து சொல்றாராம். பேடையை பிடித்து தன்னை பிடிக்க வந்தடைந்த பேதை பாடுரு பசியை போக்கி விரகட வெந்தி மூட்டி பாடுரு பசியை போக்கி ஈந்தது என்னும் வார்த்தை. இந்த கதை வேதத்தின் விழிமிதன்னு என்ன நடந்ததுன்னா, ஒரு இடத்துல காட்டில் ஆணும் பெண்ணு ரெண்டு புறா ஆனந்தமா இருந்தது. வேடன் குறுக்க வந்தான், பெண் புறாவை அடித்தான், புறா விழுந்துடுத்து உயிர் படுத்து, ஆண் புறா தனித்து விடப்பட்டது. அடுத்த காலம் மழைக்காலம் வந்தது, போன மழை ஆண் புறாவனுக்கு தீனி ஒன்றும் கிடைக்கல, ஆகவே அது ஒரு மரத்து மேல உட்காந்து அது நடு நடு நடுங்கின்றது. இதே சமயத்துல வேடனுக்கும் ஒன்றும் வேட்டையாடுறதுக்கு மிருகம் கிடைக்கல, வருஷா காலம் அவன் அப்படியே குளிர்ல நடுங்கிண்டு இதே மரத்தின் அடியில வந்து உட்காந்துக்கிறான். ஆண் புறா தனித்து மரத்து மேலே விரக தாபத்தில் துடிச்சுட்டு இருக்கு, கீழே பசி தாபத்தில் இவன் துடிச்சுன்னு வந்து உட்கார்றார். மேலே புறா இருக்கிறது கூட அவனுக்கு தெரியாது. ஏ புறாவே, உன் வீடு தேடி வந்திருக்கிறேன், என்னை காப்பாற்றுவாய் என்றும் அவன் கூறவில்லை. ஆனால் தீனனா ஒன்றும் பண்ண முடியாதவனா உட்காண்டிருக்கான். தன்னுடைய மனைவி கூட இருக்கிறதா ஆண் புறா நினைச்சு பார்த்துக்கிறது. மனைவி சொல்றது, நம் வீடு தேடி வந்தவனுக்கு சோரிட வேண்டியதும் காக்க வேண்டியதும் நம்ம கடமை இல்லையோ. மனைவி இல்லவே இல்லை, இல்லாத மனைவி எப்படி சொல்லியிருப்பாள் நினைக்கிறது ஆண் புறா, இப்படித்தான் சொல்லியிருப்பாள்னு புரிஞ்சின்றது. என்ன பண்ணலாம்னால், அவர் குளிர் காய்வதற்காக சுள்ளிகளை போட்டு நெருப்பு மூட்டியிருக்கார், அந்த நெருப்பில் தன் உடலோட போய் விழுந்து தன்னை மாய்த்து கொண்டு தன் மாம்சத்தை வேடனுக்கு கொடுத்து வேடனை காத்து கொடுத்தது. சுக்ரீவா கதை புரிஞ்சுதா? புரியல. யாரு வேடன், யார் அந்த புறா, எதுக்கு அது விழுந்தது, இப்ப என்ன சம்பந்தம்னே தெரியலையே. அந்த ஆணும் பெண்ணுமான புறாக்கள் தான் நானும் சீதையும், குறுக்க வந்த வேடன் தான் ராவணன், இப்ப திரும்பி வந்திருக்கானே அதே வேடன் திரும்பி வந்தானே, அதான் தம்பி விபீஷணன் திரும்பி வந்திருக்கான். என்ன தெரியுமா நடந்திருக்கணும், நானும் சீதையும் இருக்கும்போது ராவணன் சீதையை கொண்டிருக்க வேண்டும். ராமன் சொல்றார், ஏன்னா அப்படியே
அதை போலவே இங்க நடக்கணும்னா இது நடக்கணும் இல்லையே. ஏன்னா அங்க பெண் புறாவை கொண்டுட்டான் வேடம். இங்க சீதை ஒண்ணும் கொல்லலையே, கொண்டு போய் ராவணன் சிறை தான் வச்சிருக்கான். அடுத்து வேடனே மரத்தின் அடிக்கு திரும்பி வந்தான். ஆனா இங்கோ பிரித்து போனவன் திரும்பி வரல, பிரிச்சவனுடைய தம்பி நான் ஒண்ணும் தெரியாதுன்னு தான் வந்திருக்கான். வந்தவன் சரணம்னே வேடம் சொல்லல, அவன் வெறும மரத்துக்கே உட்காந்துருக்கான், சரணம்னே சொல்லல. ஆனா இங்கே வந்த விபீஷணன் சரணம் சரணம் என்று கதறுகிறான். அங்கேயோ அந்த புறா தன் உடலையே கொடுத்து உயிரை கொடுத்து அவனுக்கு விருந்தோம்பல் செய்தது, சரணாகதனை காத்தது. இங்க நான் உடலையும் கொடுக்க வேண்டாம் உயிரையும் கொடுக்க வேண்டாம், அபயம்னு வாக்க கொடுத்தால் போதும், அவ்வளவு தான் இங்க தேவை. அப்ப என்ன தெரியுமோ நடந்திருக்கணும், சீதைய ராவணன் கொன்னிருக்கணும், கொன்ற ராவணனே திரும்பி வந்திருக்கணும், சரணம்னு சொல்லியிருக்க கூடாது, ராவணனுக்கு ராமன் உயிரை கொடுத்துருக்கணும். செய்தால் செய்தாலும் எங்க ரிஷி வால்மீகி என்ன தெரியுமா எழுதி வைப்பார், என்ன ராமன் பெருசா பண்ணிட்டார், புறா பண்ணதா பண்ணார் என்று லோகம் பேச போகிறதே தவிர இதுக்கு மேல எனக்கு ஒரு பெருமை கிடைக்காது சுக்ரீவா. ஆனா உங்ககிட்ட என்ன பிரார்த்தனை தெரியுமோ, புறா பண்ண பெருமையும் இல்லாத எனக்கு காட்டிவிடாது. ஏதோ ஒரு புறா நல்லது பண்ணி காட்டிருக்கோம் இல்லையோ, அந்த அளவுக்கான எனக்கு நல்லா நடக்க வேண்டாமா, அதையாவது எனக்கு விடு. கதை இவ்வளவே. ஆனால் இந்த கதையை பண்ணி பண்ணி 10 பக்கம் எழுதியிருக்காரு இந்த சுவாமி. வேதாந்த தேசிகன் பெரிய கவி தார்க்கிக சிம்மம். அப்படி இருக்கிறவருக்கு புறா கதை போய் இருக்குமா, ராமன் தான் என்னமோ பெரிய க்ஷத்திரியன் அங்கே உட்காந்து புறா கதை சொல்லிட்டு இருக்காருன்னா, இது என்ன ஆச்சாரியர்கள்லாம் புறா கதை சொல்லுவாளன்னா, அந்த புறாவின் உள்ளத்தில் இருந்த சரணாகத ரட்சணம், புஸ்தகத்தில் இல்லை சரணாகதனை காத்தல், நடைமுறையில் உள்ளது சரணாகதனை காத்தல். இப்போ இந்த வேடனுக்குத்தான் சரணாகதி சாஸ்திரம் தெரியுமா, இல்லை புறாவுக்குத்தான் கண்டுகீத்த தெரியுமா, யாருக்கும் ஒன்றும் தெரியாது. ஆனால் கையாலாகாத தன்மை, கைமுதல் இல்லாமல் எந்த வழியும் இல்லைங்கிற தன்மை வந்துவிட்டால் தன்னடையே சரணாகதி நடந்துவிட்டதா தான் அர்த்தம். அது நடந்தால் தன்னடையே பகவான் ரட்சிப்பான்ங்கிறது உண்மை. இதற்கு ஒன்று இப்போ பிரமாணம் தேவையில்லை, பிரத்யக்ஷந்தான் பிரமாணம். புஸ்தகத்தை தேடிட்டா இப்போ சரணாகதி போகணும், நம்மால் ஒன்று முடியுங்கிற நிலை வந்தால் கை ஓய்ந்து போய் பகவானே நினைக்கல அடுத்த நிமிஷம், ஏதோ ஒரு கட்டமான நிலைமையில நாம் இருக்கோம். அப்படி இருக்கும்போது எல்லாரும் கை விட்டுடுறா, கை விடுற சமயத்துக்கு புஸ்தகத்தெல்லாம் புரட்டி பார்த்து எல்லாரும் கைவிட்ட போது என்ன ஸ்தோத்திரத்தாலே பெருமானை தொட வேண்டும் அப்படின்னு கிடுகிடுன்னு தேடி நான் ஆசனம் உட்காந்து ஆச்சமனம் எல்லாம் பண்ணிட்டு பகவானை இப்போது நான் துன்பத்தில் இருக்கிறேன் நான் பாரான, துன்பத்தில் இருக்கிறோங்கிற அந்த துன்பம் உள்ளத்தை பிழியச்சேவே அங்கதானே பெருமாள் உட்காண்டிருக்கார், அவர் வெளியில் உட்காண்டிருக்கிறியே, அந்த துன்பம் உள்ளத்தை பிழியறது இல்லையோ, அவர் தான் சர்வசாகம் ஹிருதி சன்னி விட்டா மத்த ஸ்மிருதி ஞானம் அபோகனஞ்ச. ஆக துன்பத்தில் கைகூப்புவது இயற்கை. நம்மளை நோக்கி ஒருத்தர் அடிக்க வந்தார்னா ரப்பை மூடிக்கிறது இயற்கை, நம்ம ஒன்றும் கையை கொண்டு இப்படி ரப்பையை மூடவே வேண்டாம். அதை போல துன்பம் ஏற்பட்ட போது பகவான் ரக்ஷகன்கிற உள்ள வந்து உள்ள அவனிடத்தில் ஓடுவது இயற்கை. அதைத்தான் அழ்வார் துஞ்சும் போது அழைமின் துயர்வரின் நினைவின். நீங்க தூங்க போற சமயத்துல கூப்பிட்டு தூங்க போங்கோ, ராத்திரி என்ன ஆகுமோ, துயர்வரின் நினைவின். உங்களுக்கு துயரம் ஏற்படும் போது நினைச்சுட்டே நினைச்சுங்கோ, பரமாபதம் ஆபன்னா மனசா சிந்தைய தரி சது நாகவர ஸ்ரீமான். புராணக்கார ரிஷி சொல்றார், பரமாபத்து வரும்போது பகவான நினைவு கோல். நம்ம உடனே சொன்னோம், ஆபத்து வந்தாதான் நினைக்கணுமா சுவாமி, என் நன்னா இருக்கிறசே நினைக்கூடாதான்னா மாட்டேங்கிறானே, அதுதான் ரிஷிக்கு ஒரு தப்பு. நன்னா இருக்கிறச்சே நினைக்க வேண்டிதான், ஆபத்து வந்தாலும் நினைக்க வேண்டிதான், நினைக்கணுமே. அதனால இங்கே ராமன் சொல்வது ஒரு புறா கதையை கேட்டு பார்த்தாலும் அதுதான் தெரியறது. வியாக்ரவானர சம்மாதம் குரங்கு புலியனுடைய கதையிலையும் அதுதான் புரியறது. கேட்டுக்கொள் சுக்ரீவா, ஸ்ரூயதேகி கபோதேன, ஸ்ரூயதேகி என்கிற இத்தாலே ஸ்ருணு ராஜன்னு இப்ப இந்த கதையை சொல்ல போறேன். ஸ்ரூயதேகி, இந்த கதையை நன்கு கேட்டுப்பட்டிருக்கதன்றோ, அப்படின்னா ராமன் வந்து இந்த கதையை கேட்கறதே கொண்டாடுறாருப்போ. கதையை கொண்டாடுறது அப்புறம், இப்ப நான் சொல்ல போற கதை யார் கேட்டாலும் பாபம் நீங்கி புண்ணியம் வந்துடும். தேசியனுடைய திருவுள்ள என்ன தெரியுமா, சுக்ரீவன் ரொம்ப பயந்து போயிருக்கா, ஏதோ குற்றம் ஒரு இடத்துல இருக்கு, குற்றத்தை போக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம், கபோதோபாக்கியானம், புறா கதையை சொன்னால் புராணப்படி இந்த கதையை கேட்டவன் அனைத்து மயக்கமும் பாபமும் தீரப்பெறுகிறான் என்று சொல்லியிருக்கு. இந்த கதையை சொல்லி இவன் உள்ளத்தை மாத்தி ஏத்துக்கு வைக்கணுங்கிறது கூட ரெண்டாம் பட்சம். இப்போ ராமனுக்கு என்ன ஆசைனா, இந்த கதை சொன்னாலே கலக்கம் தீந்து போடுமோ இல்லையோ, கலக்கம் தீந்தா தானே ஒத்துனுடுவனும் இல்லையோ. இப்போ அவனை ஒத்துக்கு வைக்கிறது இல்லை, ஒத்துக்கு வைக்கிறதுக்கு வழி என்ன, ஜுரத்துக்கு மாத்திரை கொடுக்கறத விட உள்ள இருக்கிற வியாதிக்கு என்ன மாத்திரை கொடுக்கணும், ஜுரங்கிறது 4 மணி நேரத்துக்கு கூட வரும், அதுக்கு ஒரு மாத்திரை சொல்லுவோம் ஜுரம் குறையும், உள்ள இருக்கிற வியாதி போகாது, வியாதிக்கு வேற மாத்திரை கொடுக்கணும். அதனால ராமன் பார்த்தார், ஏற்கனவே இவனுக்கு மயக்கம் கலக்கம் பாபம் இருக்கு போல் இருக்கு, அதை தொலைச்சிடுவோம்,
அதை தொலைச்சிட்டு அப்புறம் இந்த சந்தேகமே பட மாட்டானோ இல்லையோ. அதை தொலைக்கிறதுக்கு வழி என்ன? இந்த கதையை சொன்னா போருமா. அப்ப ஸ்ரூயதேஹி கேட்டிருக்கிறோம் என்றோ ஸ்ருணுராஜன் ததாமேதாம் சர்வபாப பிரணாசினியும் நிருபதேகே முச்சுகுந்தஸ்ய கதிதா பார்கவேணையா. அரசனே, இது இத்திஹாச சமுச்சயத்தில் இருக்கு. முன்பு பார்கவரால் முச்சுகுந்தனுக்கு அரசனுக்கு சொல்லப்பட்டதாய் எல்லா பாபங்களையும் போக்கவல்ல இந்த கதையை கேள் என்றும் எயிதம் சுனியான் நித்யம் கபோத ஆக்கியானம் உத்தமம் விமுக்தா சர்வ பாபேபியா விட்டுலோகம் சகச்சதி. இந்த கதையை யாரொத்தன் கேட்கிறானோ அனைத்து பாபங்களிலும் விடுபட்டு விட்டுலோகத்தை அடைகிறான் என்னும் சொல்லுகிறபடியே பாவன தமத்துவத்தாலே சர்வரும் ஆதரித்து கேட்கும்படி சூச்சிதமாயிற்று. இது ரொம்ப சுத்தியை கொடுக்க வல்லது. அத்தனை பேரும் ஆதரித்து கேட்க வேண்டியது. முதல்ல சொல்ல வேண்டிய விஷயத்தை பற்றி கொஞ்சம் பரிஷ்காரம் பண்ணி எவ்வளவு உயர்ந்தது பார்த்திடலான்னு இப்படி வசத்தணும். அப்போதான் எங்கேயோ சுத்தின்னு இருக்கிற மனசு இதை கேட்கவே வரும். இப்போ ராமன் சொல்கிறார், ஸ்ரூயதேஹி, இந்த கதை வெறுமையில் சுக்ரீவா, கதையை கேட்டவன் விஷ்ணு லோகத்துக்கு போகிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப யுத்த பூமிக்குள்ள நான் சொல்ல வந்த கதை இல்லை. என்ன அவனுக்கு சொல்லுன்னு சூச்சிதமாகிறது. ஸ்ரூயதே, அதாவது விப்ரகீர்ணங்களாய் அனந்தங்களான ஸ்ருதியை சாட்சாத்கரிக்க வல்லாருக்கும் இதுவும் ஒரு மூலையிலே காணலாய்க்கானும் இருப்பது. விப்ரகீர்ணம் எத்தனையோ கதைகள் வேற செதறி கிடக்குமா, அனந்தம் எண்ணிலடங்காதவை. அந்த எண்ணிலடங்காத கதைக்குள்ளே இதுவும் ஒரு மூலையிலே ஆசையோடு தேடுபவர்களால் கேட்கப்படுகிறது. அப்ப வேதத்தை ஆசையோடு தேடணும். நமக்கு நல்லது கிடைக்கணுமே கிடைக்கணுமே தேடினோம்னா இது கிடைக்கும். ஸ்ரூயதே, பார்கவாதிகள் சொல்ல முச்சுகுந்தாதிகள் கேட்கலாம் அத்தனை போக்கி எத்தனையேலும் காரணிகராய் இருப்பாராலும் இப்படி அனுட்டிக்கை அனுட்டிக்கை அசக்கியம். ஸ்ரூயதேஹி, இக்கதை கேட்கப்பட்டிருக்கிறதன்றோ, திரும்ப திரும்ப அதையே தான் இப்ப சரணம் பல்லவியாட்டம் பயின்றிருக்கார். கேட்கப்பட்டிருக்கிறதுன்றோன்னா என்ன அர்த்தம்? கேட்கத்தான் பட்டிருக்கும், நடைமுறைப்படுத்துவது சாத்தியம் இல்லைங்கிறாராம். பண்ண முடியுமா சுக்ரீவா? ஸ்ரூயதேஹி, இது ஏதோ பார்கவர் சொல்லியிருக்கலாம், முஜுகுந்தன் கேட்டிருக்கலாம், இவர்கள் கேட்டிருக்கலாம். இதுவர யார் செஞ்சிருக்கா? செய்யறதுக்கு எனக்கு இப்போ ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சிருக்கே, அந்த வாய்ப்பை நான் நட விட்டுடுவேனா? அப்ப இதுகாரும் கேள்வியிலே இருக்கும், இப்போதுதான் நடைமுறைக்கு வரலாம். ஸ்ரூயதேஹி ஹி ஹி என்றதாலே அதிப்பிரசித்தமாய் இருப்பதாலும் அந்நிய விருத்தாந்தம் ஆகையாலும் விருத்தாந்தம் எங்களுக்கு முன்னே நீயும் கேட்டிருப்பாய் என்றோ. இது எத்தனையோ பேர் ஏற்கனவே பேசியிருப்பாளே, கேட்டிருப்பியே, நான் சொல்லித்தான் கேட்கணுங்கிறது இல்லை, முன்னாடியே கேட்டிருப்பியே. கேட்கப்பட்டதன்றோங்கிறது வார்த்தை, அதுக்கு மாத்தி மாத்தி அர்த்தம் சொல்றா இருப்போ. முன்னாலேயே கேட்டிருப்பியே, கேட்கப்பட்டிருக்கு, செய்யப்பட்டிருக்காதே. கேட்டாலே விட்டு நோகம் போயிடுவாளே. அப்ப அந்த கேட்கப்பட்டதுங்கிறதுக்காக இந்த அர்த்தத்தை சொல்லிட்டுருக்கார். கேட்டாலே போறும் விட்டு நோகம் போயிடலாம், நீயும் முன்னாடியே கேட்டிருப்பியே, கேட்கத்தான் முடியும், செய்ய முடியாது என்பதற்காக கேட்கப்பட்டிருக்கிறதன்றோ. இது ரொம்ப பிரசித்தமாச்சே. மற்ற இடத்திலும் நம்ம என்றி பிறரும் இதை போல செய்திருப்பார்களே. நம் பக்கலிலே பரிவாலே வந்த கலக்கத்தை விட்டு நீரே பிரதிசந்தானம் பண்ணிப்பாரீர். என்னிடத்தில் இருக்கிற பரிவாலே அன்பால ரொம்ப கலங்கியிருக்கீர். கேளும், நன்னா கேளும். கேளீரோன்னு கோஷம் வந்து செய் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு கேளீரோ கேளீரோன்னு எல்லாரும் இங்கே பராக்கு பார்த்துருந்தாலும் ஆண்டாள் குப்புற கேளீரோ. நான் ஏதோ மார்கழி நோன்பை பத்தி சொல்றேன், இங்க கேளுங்கோ. மாலைய மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனர்கள் வேண்டுவன கேட்டியேல். கண்ணனை பார்த்து சொல்றாள் இல்லையோ, ஆண்டாளும் கோபிமார்களும் கண்ணனுடைய மாளிகை வாசல்ல வந்து நின்னுட்டா. கண்ணன் கதவை திறந்தார். இவளை பார்க்கிறார், என்ன பக்தி, என்ன திருமேனி, என்ன அழகு அப்படின்னு கண்ணன் மயங்கி இருக்காராம். எங்க அழகை பார்க்கறது அப்புறம் வச்சுக்கலாம், வந்த வேலையை கேட்டீரோ. கண்ணனை தட்டுற ஆண்டாள் இப்போ, மாலைய மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனர்கள் வேண்டுவன கேட்டியேல். எல்லாம் எங்க அழகிலேயே மயங்கிருந்து என சொல்றது காதல் விழறதா? கண்ணு மட்டும் பார்த்துட்டு இருக்கார். அப்புறம் தான் திடுக்கிட்டு கண்ணன், சரி சொல்லுங்கோள், என்ன வேணும்னு கேட்க, நீராட போதுவீர் வேலையார் செய்வனர்கள் வேண்டுமன கேட்டியே. ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்தும் பஞ்சஜன்னியமே போல்வனா சங்கங்கள் போய்ப்பாடுடை எனவே சாலப்பெரும்பறையே பல்லாண்டு சேப்பாரே போல விளக்கே ஒடியே விதானமே ஆளுநிலையாய் அருள். இதைத்தான் நான் கேட்டு வந்தோம். என்ன ஆண்டாள் கேட்டு பெற்று போனாள். அதனால அப்பப்போ கேளுங்கோ கொடுங்க கேட்கறவாழ் சொல்லிட்டு இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் நாழியாச்சுன்னா அப்படியே கண்ணு அழுத்தராப்பில் இருக்கும். அழுத்தராப்பில் இருக்கிறச்சே தட்டி தட்டி கேட்டுருக்கீங்களா கேட்டுருக்கீங்களான்னு தான் சரி சரி உபன்யாசகர் சொல்லிட்டு இருக்கார். நாமும் கேட்டுருக்கோங்கிற எண்ணமே வரும். அதனால தான் ஸ்ரூய தேகி கபோதேன கபோதம். இது ஒரு பறவை பண்ணினது, யாரோ பிராமண க்ஷத்திரிய வைசியன் பண்ணினதல்ல, திரைவர்ணிகன் பண்ணினது அன்று. வர்ண மாத்திரத்தில் பிறந்தான் ஒருவன் அன்று. மூணு வர்ணத்தில் பிறந்தவன் இல்லை, ஒரு வர்ணத்தில் பிறந்தவன் இல்லை. சாமானிய தர்ம யோக்கிய மனுஷ ஜாத்தியம் அன்று. வேண்டாம்,
யோகத்தை பண்ணக்கூடிய தர்மத்தை பண்ற மனுஷனா பிறந்தானா? அதுவே இல்லை. மனுஷனாவும் பிறக்கல, மூணு ஜாதிக்குள்ளையும் பிறக்கல, ஒரு ஜாதியிலையும் பிறக்கவில்லை. இப்படி இது திரியக்கு செய்தபடி, திரியக்கு ஆங்காங்கு பறந்து திரிகிற ஜாதி, வெறும் விலங்கு பறவ ஜாதி செய்தது. இப்படி தர்மம் திரியக்குகளுக்கு கூட ரட்சணீயமாயிருக்க தர்ம பிரவர்த்தகரான நாம் இருந்து சரணாகதனை என்பதும் தியாஜ்யம் என்பதும் ஆகானன்றோம். அப்ப ஒரு பறவை எனக்கு இது தர்மம்னு காப்பாக்குறது. நாம் மனிதருள் மாணிக்கம், இக்ஷ்வாகுல திலகம், தசரத ஆத்மஜன், ஜனகனுடைய மருமகன், உலகத்திலேயே பெரிய வில்லாளி, அப்ப நான் உட்காண்டி இவனை கொண்டுடணும்னு இருக்கேன். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் பார்த்தியா சுக்ரீவா? எந்த புறா எப்படி சொல்லிடு, நாளைக்கு எப்படி எழுதுவா? கபோதேன ஒற்றை கபோதம் ஆகையாலே விலக்கை கீழான இல்லாமல் ஓதுபடியே சக அதிகாரத்தாலே தர்மியிலே சொருகி ஒரு புறா வந்தவனை காப்பாத்திடுது. பக்கத்துல தடுக்கிறதுக்கு ஒத்துரும் இல்லை. தெரிஞ்சு போச்சு எனக்கு. அந்த புறா சொல்லித்தான் அர்த்தம் என்று. ஏனால் ஒரு ஆணின் பாதிப்பகுதி பெண் கூறப்படுகிறது. அர்த்தம் அர்த்தோவா ஏஷ பத்னி, ஒரு கணவனுடைய பாதிப்பகுதி பெண். வசிட்டருக்கு சீதை தன்னுடைய நல்ல நல்ல ஆபரணங்கள் எல்லாம் களைஞ்சுட்டு மாந்தோல் மரவுரி தரிசிந்து ராமனோட காட்டு கிளம்புறார். பார்த்த வசிட்டர் கோபம், வந்த மாட்டு பொண்ணு இப்படியா பண்ணுவாரானோ, இப்படி போய் கை கை கட்டுட்டியே, சரி அவன் தான் ஆண், அவன் மாத்தின்னு போறான்னா இல்ல, உன் அரியாசனத்துல ஏத்தி நான் நாட்டம் ஆடுறேன்னார் அவர். நீர் செய்யலாமான்னு தசரதன் கேட்டார். அவ வந்து ராமனுடைய பாதிப்பகுதி பெண், ஏன்னா அவதான் பாரிய. அப்ப அவளை அமர்த்தி அவளை ராணியா வச்சு நான் தசரதா 30 தலைமுறையா உங்களுக்கு நான் தான் குலகுருவா இருந்துருக்கேன், நீங்களா இப்ப நாட்டை நடத்தினீள், நான் சொன்ன நடத்திருக்கீள், அப்ப அதே போல நானும் நடத்தி கொடுத்துடுறேன்னா. கடைசியில நடக்கலே அவர் கோபத்தை தீர்த்தார்ந்து இருக்கட்டும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த பர்த்தாவனுடைய பாதி பத்னி அர்த்தோவா ஏஷ பத்னி, அந்த பத்னி பர்த்தாவனுடைய தர்ம காரியங்கள்ல கை கொடுக்கணுமோ இல்லையோ, கூட நிற்கணுமோ இல்லையோ, அதுக்கு தான் இந்த புறா சொல்றதுக்கு பிராணைரபீஜம் சம்ரக்ஷ்யஹ சரணாகத. அது சொல்ற உடனே ஆண் புறா துடித்து போய் சரி அப்ப என்ற அந்த பப்போதை முடிவு பண்ணித்து ஒத்தருக்கு ஒத்தர் அபிப்பிராயம் சொல்ல இருந்தா நன்னா இருக்கும்னு தெரிஞ்சுக்கோ, சரீரம் அபிப்பிராயம் சொன்னா நன்னா இருக்கும்னு தெரிஞ்சுக்கோ, மனைவி அபிப்பிராயம் சொன்னா நன்னா இருக்கும்னு தெரிஞ்சுக்கோ. இங்க மூணுமே இல்லையே சுக்ரீவா. அங்க ஒத்தன், இங்க பல பேர், அங்கே அங்க பெண்ணு மனைவி சொன்னது, இந்த இடத்துல பல குரங்குகள் சொல்றது, இங்க மனைவி இல்லையே ஆரோ வேற்று மனுஷாலாம் சொல்றது, அங்கே இல்லாமல் சொன்னது, இங்க சரீரத்தோட நீங்க நின்னாலே வம்புதான் வருது. ஆக எப்படி பார்த்தாலும் நீங்க சொல்றது தாழ்ந்தது. அது சொன்னதான் தர்மத்திலே பிரேரிப்பிக்கிற சகதர்மச்சாரிணி சந்நிதியாலும் கபோதம் சடக்கென சரணாகத ரட்சண தர்மம் பெற்றதிலே எப்ப தர்மத்தில கூட வரக்கூடிய மனைவி சொன்னாலோ உடனே செய்யத்தக்கது என்று ஆண் புறா ஏத்துண்டுதான். சத்ருகு கபோதேன கபோத விஷயத்தை கேள்விப்பட்டோம். சத்ருகு கபோதத்திற்கு வேடம் தானே பாரியா அபகாரம் பண்ணின சத்ரு, வேடம் தானே மனைவியை பிரிச்சு சத்ரு, பாரியா அபகாரம் கொண்டிருக்கார், பாரியைய கொண்டுட்டார். அந்த கொன்ற சத்ரு இவர் தூக்கிட்டு போனார்னு ஒரு சரித்திரம், கொன்றார்னு ஒரு சரித்திரம். சீதையை பொறுத்த வரைக்கும் தூக்கிட்டு தான் போயிருக்கார், ஆனா இங்க கபோதத்தை பொறுத்த வரைக்கும் முடிச்சு விட்டார். பாரியா அபகாரம் பண்ணின சத்ருவாயிருக்கும் நமக்கு விபீஷணன். அப்படிப்பட்ட சத்ரு இருந்த ஊரினின்றும் வந்தான் இத்தனை. நம்ம சத்ரு என்ன பண்ணிருக்கார், இவர் நமக்கு சத்ரு இல்ல, என் மனைவி இவன் பிரிக்கல, பிரிச்சவன் வாழ்ந்த ஊர்ல இருந்து வந்திருக்கார். வாழ்ந்தவா ஒருத்தனை கொல்ல முடியும், இந்த கொன்னவனே திரும்பி வந்திருக்கான். அவனிடத்துல எப்படி பேசுறது புறா பாரு, கொன்ன பிரிச்சுண்டு போனவனுடைய ஊர்ல இருந்தானே விபீஷணன் வந்தான். சரணம் ஆகதா கபோதம் இருந்த மரத்தடியிலே வேடன் யாதிருச்சிக்கமாக வந்தான் அத்தனை. அப்ப கபோதம் புறா சரணம்னு வந்ததுனால் சொல்லவே இல்லை, அது வாயை திறந்து சரணம்னு சொல்லித்தான் சொல்லலை. யாதிருச்சிக்கமா எங்கேயோ ஒன்று ஒதுங்கிறதுக்கு நிழல் கிடைக்கலையேங்கிறதுக்காக இங்கே வந்தான்.
வந்தவனுக்கு மேல புறா இருக்குன்னு கூட தெரியாது. அப்ப ஏதோ எசகசிது இச்சா எதிரி, ஏதோ இச்சையால அப்படி வந்தார். எங்க சுவாமி வந்திருக்கேன், அகஸ்மாத்தா வந்திருக்கேன், ஏதோ வந்தேன், எதேச்சையா வந்தேங்கிற மூலியோ, அத போலத்தான் இந்த வேடன் எதேச்சையா வந்தானத்தனை. சோஞ்சலிம் சிரசா கிருத்வா வனஸ்பதிம் சரணம் கி கதோஸ் மத்திய தேவதாம் திக நீம். அப்ப அவன் கையை கூப்பிட்டு மேல சொல்றான், எனக்கு உணவில்லையே, ரொம்ப குளிரா இருக்கே, மழையா கொட்டுறதே, ஏ வனஸ்பதி மரத்தில் இருக்கக்கூடிய தேவதையே, இதோ வந்திருக்கேன், என்ன நீ எப்படியான காப்பாத்துறியா? சரணங்கதா பாதயோகோ நிபபாத சரணான்வேஷி நிவேதயத மாம்ஷிப்ரம் சர்வே. எத்தனை தர என்னை கூட்டு சொல்லுவான், ராமன் ராமன் தான் சரண்யன்னு துவீன்னு சொல்லிட்டு இருக்கான். அங்கே சரணாகதியே வேற ஒருத்தர் இடத்தே, யாரோ வனஸ்பதி தேவன் இடத்துல அவன் சரணாதி பண்ணிட்டு இருக்கான். ஆனா அதுக்கு இன்னொருத்தர் இடத்துல சரணம்னு சொன்ன என்ன, இப்போ இவன் நில தீனமான நிலைன்னு தெரிஞ்சு சொல்லியோ, அது நம்ம கிட்ட தான் சரணம்னு சொல்லணும், என்ன தேவை? அப்ப காப்பாத்தணும். என்ன உயர்ந்த குணம் பத்தியா சுக்ரீவா? இப்ப அது கூட நான் புரிஞ்சுக்கலையே, என்ன என்னிடத்துலன்னா சரணம்னு சொல்றா. சஹா அஞ்சலிம் சிரசா கிருத்வா கைக்கு மேலே கை, தலைக்கு மேலே கைகளை வாக்கியமாக வனஸ்பதின் காட்டு வனதேவத்தை மரத்தில் இருக்கிற தேவத்தையை நோக்கி சரணம் ஹி கதோஸ் மத்திய, நான் இப்போது சரண தேவதாந்திக வாசினியும் என்று வனஸ்பதி தேவதையை குறித்து சரணசப்தம் பிரயோகித்தான். ஆகிலும் இக்கபோதத்தை சரணசப்தம் பிரயோகித்திலன், இந்த புறாவை பார்த்தவன் சரணம்னே சொல்லலே. விபீஷணன் புத்திரதாராதிகள் எல்லாரையும் விட்டு ராகவம் சரணங்கதா.